பொன்னியின் செல்வன் கதை நாயகர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுவரைக்கும் ரெண்டு நாயகர்களை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நந்தினி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் கதை நாயகியை பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம். இந்த நந்தினி யார் அப்படிங்கிறத பற்றி அமரர் கல்கி பல இடங்களில் பல விதமாக சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நந்தினியை ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டராகவே அவர் வச்சிருப்பார். அப்படி வச்சிருக்கிற அந்த அமரர் கல்கியோட நந்தினியை பற்றி இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நந்தினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியான் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா ஒரு முறை நந்தவனத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்படி நந்தவனத்துக்கு போயிட்டுருக்கிறதுல யாரோ விட்டுட்டு போன குழந்தையாக அந்த குழந்தை நந்தினி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை எடுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால நந்தினிங்கிற பேரே ஆழ்வார்க்கடியானோட அப்பா தான் வைக்கிறார். அதாவது நந்தவனத்தில் எடுத்ததுனால நந்தினி அப்படிங்கிற ஒரு பேரை அவர் வச்சிருக்காரு. அந்த நந்தினி வந்து கொல்ல அழகு, அதாவது அழகோ அழகு அப்படிங்கிறத மாதிரி அமரர் கல்கி பல இடத்துல சொல்கிறார். அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்க நந்தினி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் தான் அந்த நந்தவனத்தில் கிடைக்கிற அந்த நந்தினி பாண்டிய நாட்டிலிருந்து அங்கே நம்ம சோழ நாட்டுக்கு வராங்க. ஏன் வராங்க அப்படின்னா ஆழ்வார்க்கடியானோட அப்பா வந்து இறந்துடுறார். இறந்ததுனால இவர் ஆழ்வார்க்கடியான் அவர் வந்து ஒரு தங்கச்சியாக ஏற்றுக்கிறார். நந்தினியை வந்து வளர்ப்பு பொண்ணாக இருந்தானாலும் இவர் வந்து என்ன செய்கிறார், ஆழ்வார்க்கடியான் தனது உண்மையான தங்கச்சியை ஏற்றுக்கிறதுனால அங்கேருந்து சோழ நாட்டுக்கு அதாவது தஞ்சாவூருக்கு அழைத்து வருகிறார். ஏன் தஞ்சாவூருக்கு அழைத்து வர்றாருன்றா ஆழ்வார்க்கடியான் வந்து தஞ்சாவூரில் தான் வந்து முதன்மை, அதாவது தஞ்சாவூரோட அரண்மனையில் சோழர்களுக்கான முதன்மை ஒற்றனாக இருப்பதால் அவர் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வரார். தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வரும்போது நந்தினி வந்து குந்தவை, அருள்மொழிவர்மன், ஆதித்த கரிகாலன் இப்படி இவங்களோட பழகிறாங்க. அதாவது அப்போ வந்து அவருக்கு நந்தினிக்கு வந்து ஒரு 12 வயது இருக்கும். அப்போ இவங்களோட பழகிறதுனால ஆதித்த கரிகாலன் வந்து நந்தினி மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இப்படி வந்து சுழண்டுகிட்டு இருக்கல ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாண்டிய நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, நந்தினி வந்து பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி பாண்டிய நாட்டுக்கு போகும்போது நந்தினி கரிகாலன் நினச்சிக்கிட்டு இருக்கிறதா அமரர் கல்கி எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது பாண்டிய நாட்டுக்கு இப்போ என்ன செஞ்சுறாங்க, நந்தினி அங்கே போயிடுறாங்க. இப்போ பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல்லவர்களுக்கு உதவியாக இந்த சோழர்கள் வந்து ஒரு யுத்தம் நடத்துகிறாங்க. அந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் வந்து என்ன செய்கிறாரு, போரிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறதா நம்ம என்ன செஞ்சுருந்தோம்னா முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதே மாதிரி அது ஏன் ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அது யாரோட, நந்தினியோட இடத்துல ஒளிஞ்சிருக்கனால நந்தினியோட காதலன் வீரபாண்டியனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்கனவே நம்ம எழுப்பியிருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம நந்தினியோட கேரக்டர் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரபாண்டியன் கொல்லப்பட்டதால் நந்தினி வந்து மிகப்பெரிய கோபமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வீரபாண்டியனோட ஆபத்துவிகள் அதாவது மந்திரவாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த ரவிதாசன், இவன் இருமுகன், இவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து உண்மையிலே வீரபாண்டியன் காதலி தானே, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அவரோட சேர்ந்து அதாவது வீரபாண்டியனை எரிக்கும் போதே நீங்களும் அந்த எரியூட்டதில் இறங்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நந்தினிட்ட சொல்கிறாங்க. நந்தினி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, வீரபாண்டியனை கொன்ன அந்த சோழ பரம்பரையை அழிக்கணும் அப்படின்னு உங்களை மாதிரி நானும் என்ன செஞ்சுருக்கிறேன், சபதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லதுனால நந்தினியை எரியூட்டாமல், அதாவது அந்த அவரோட சேர்த்து எரியூட்டாமல் அவங்கள என்ன செஞ்சிடறாங்க, தடுத்துடுறாங்க. இப்போ நந்தினிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தினின்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நந்தினி ஆழ்வார்க்கடியானோட சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார்க்கடியானுங்க தஞ்சாவூர் வராங்க. அதாவது அண்ணனோட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் வராங்க. தஞ்சாவூர் வந்து இவரோட இருக்கும் பொழுது அப்பொழுது பழுவேட்டையார் கண்ணில் நந்தினி படுறாங்க. நந்தினி பழுவேட்டையார் கண்ணில் படும்போது அந்த நந்தினியோட பேரழகில் வந்து பழுவேட்டையார் மயங்கிடுறாங்க. இந்த மயங்கதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி எப்படியாச்சும் சோழ பரம்பரையை நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நந்தினியை பழுவேட்டையார் பெரியவரை வந்து திருமணமே முடிச்சுக்கிறாங்க. இந்த திருமணம் முடித்ததுலேருந்து ஆதித்த கரிகாலனுக்கு பயங்கரமான கோபம். சரி இது எப்படி முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ பழுவேட்டையாரும் நந்தினியும் சேர்ந்து அந்த சுந்தர சோழரோட அந்த தஞ்சாவூர் இதில் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆதித்த கரிகாலனோட ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆதித்த கரிகாலனுக்கு நம்ம நந்தினி என்ன செஞ்சிடறாங்கன்னா தூது விடுறாங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு. அந்த விருந்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுல ரவிதாசன், நந்தினி எல்லாரும் சேர்ந்து ஒரு சதி செஞ்சுருக்கிறாங்க. யாருன்னா நம்மளுடைய கதாநாயகன் சொல்லக்கூடிய அருள்மொழிவர்மன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன் மூணு பேரையுமே ஒரே நேரத்தில் கொலை செய்யணும். இதுதான் நந்தினியோட திட்டம். இந்த திட்டத்துக்கு
ரவிதாசனுங்கிற அந்த மாந்திரியவாத ஆபத்து அப்படின்னு சொன்ன இல்லையா, உடன் இருக்கிறாங்க. இந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றதுக்காக கரிகாலனை அழைக்கிறாங்க. கரிகாலனும் என்ன செஞ்சான், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்புவராய மாளிகைக்கு அழகாக வர்றாரு. வரும்போது நந்தினி வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய விவாதம் பண்ணுறாங்க. என்னோட பிறப்பு என்னன்னு தெரியுமா, என்னோட வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் அமருது. ஒன்று என்ன செஞ்சாங்க, ஆதித்த கரிகாலனை கொண்டுட்டு, அதாவது அவங்க கொண்டாங்களேன்னு அதை அமரர் கல்கி சொல்ல மாட்டார். அந்த இடத்துல வந்து ஆதித்த கரிகாலன் பிணமாக கொண்டு இருப்பாங்க. யார் கொண்டுன்னு தெரியாது. நந்தினி அந்த ஆதித்த கரிகாலனோட கொலையோட தலைமறைவாயிடுறாங்க. இப்படி தலைமறைவானவங்க வந்து பின்னாளில், அதாவது ரொம்ப நாள் கழித்து அதே அருள்மொழிவர்மனை சந்தித்து சில விஷயங்களை சொல்லி அந்த எரிதில் இணைகிறாங்கங்கிறது அவங்களோட முடிவாக இருக்குது. ஆக நந்தினியை பொறுத்த அளவுக்கு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்னதுனால பழிவாங்கிற அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அவர் விட்டு விட்டு கதை சொல்லியிருப்பார். குந்தவைக்கும் நந்தினிக்கும் ஒரு அழகு போட்டியே நடக்கும், யார் பேரழகி அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதுக்குள்ளே வரும். இன்னொன்று, நந்தினி மாதிரியே அங்கே ஊமை அப்படிங்கிற மந்தாகினிங்கும் ஒரு கேரக்டர் நந்தினி மாதிரியே இருக்கும். அதனால் நந்தினிங்க ஒரு கேரக்டர் வந்து சுந்தர சோழனை கூட என்ன செய்யும், பயமுறுத்தும். அதாவது நான் மந்தாகினியா இந்த நந்தினியா இல்லை மந்தாகினியாங்கிற ஒரு குழப்பத்தெல்லாம் இந்த கேரக்டர் உருவாக்குற அளவுக்கு நந்தினி கேரக்டர் பல இடங்களை உருவாக்கியிருப்பாங்க. உண்மையிலே அவரோட மகள் யாருங்கிறத அவர் கடைசி வரைக்கும் அமரர் கல்கி வந்து சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு நல்ல ஒரு அழகான படைப்பாக இருக்கும். அதாவது அவர் பேரழகு அப்படிங்கிறதுக்கு நந்தினியை பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட அழகுக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. மயங்காத ஒரே ஆள்னா அது வந்தியத்தேவன் மட்டும்தான். அப்படியாக வந்த வந்தியத்தேவனே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அழகாக அதாவது அவருடைய பேச்சை பார்த்து கல்லோட போதையாக இருக்குமோ, இல்லைனா காட்டு தேனியோட இனிப்பாக இருக்குமோ, அல்லது கார்வண்ணத்தோட மின்னலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிற அளவுக்கு நந்தினி வந்து அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கல்கி சொல்கிறார். ஆக நந்தினி அப்படிங்கிறது இந்த பொன்னியின் செல்வியின் முக்கியமான பாத்திரம் மட்டுமல்ல, முக்கியமான படைப்பும் கூட. இத்துடன் இந்த நந்தினி கதாபாத்திரத்தோட அறிமுகத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்து வர பகுதியில் வேற ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் வரை விடைபெறுகிறது மெல்லினத்தம். நன்றி.